இன்னைக்கு வந்து சாட்டர்டே வெளியில கிளம்பிட்டு இருக்கோம். அவசர அவசரமா சமையல் நடந்துட்டு இருக்கு. சிம்பிள் சமையல் தான். ஒரு வெண்டைக்காய் தாளிப்பு, கீரை பருப்பு போட்டு மிக்சின்ற நம்ம குக்கர்ல வெந்துட்டு இருக்கு. அது கூடிய பச்சை மிளகாய் கொஞ்சம் சீரகம் போட்டு நல்லா வேக வச்சுட்டு இருக்கேன். லஞ்ச் டின்னர் வந்து நமக்கு இட்லி சாம்பார், சாரி டின்னர்ன்ற பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லி. இது வந்து நேற்று வச்ச சாம்பார். இது வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஆசீர்வாதனை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால ஒரு குட்டி பேக் வாங்கி ட்ரை பண்ணலான்னு. நல்லா இருக்கு, வாசனை எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. இன்றைக்கி தான் பேக்கெட் இனாகிரேட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். டிஃபனுக்கு சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சு. நான் இன்னும் சாப்பிடல. நான் நேற்று ட்ரை பண்ணேன். ஓ, நீ தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணியா? சரிதான். ஜஸ்ட்டு எண்ணெய் விட்டு கடுகு கொஞ்சம் சீரகம் சோம்பு அவ்வளோதான். தாளிச்சுட்டு நம்ம வெண்டைக்காய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு உப்பு போட்டு வேணும்னா லைட்டாக நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இதில் வேறு எதுவுமே சேர்த்துக்கூடாது. இறக்கிறதுக்கு முன்னாடி தேங்காய் பூ வேணும்னா சேர்த்துக்கலாம். தேந்திரிச்சு குளிச்சு விளக்கு வச்சாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு சமையல் பண்ணிடலான்னு நான் இன்னும் டிஃபன் சாப்பிடல. கொஞ்சம் சமையல் பண்ணிட்டா நிம்மதியாக இருக்கும். பட் மணி பாருங்கள், 10:30 நம்ம வந்து கரெக்டாக 11:30 கிளம்புற பிளான் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம அடுப்பில் வச்சுட்டோம் அப்படின்னாக்கா வதக்க வேண்டியது, வேகிறது, இதெல்லாம் வந்து அது பாட்டு குக்கரில் இருக்கும். ஸோ அப்போ வந்து இந்த கேப்பில் நான் சாப்பிட்ருவேன். எனக்கு வந்து பிரஞ்சு தான், ஏன்னா நான் வீட்டுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக வர மாட்டேன், நான் கடைக்கு போயிட்டு வருவேன். இது வந்து நேற்று கொஞ்சம் கிச்சடி கிடையாது, கிச்சடி. இதை வந்து நார்த் இந்தியன் ஸ்டைலில் செஞ்சுருக்கேன். இது வந்து பருப்பு, மூங் தால், அப்புறம் மசூர் தால், மைசூர் பருப்பும் நம்ம பாசி பருப்பும் போட்டு ரைஸ் போட்டு ஒன்றாவே நம்ம கூட்டாஞ்சோறு மாதிரி காய்கறி போட்டு பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து அம்மாவுக்கு பண்ணது, கொஞ்சம் வயிறு அப்செட்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. இது ரொம்ப லைட்டாக இருக்கும், மசாலாவே கிடையாது, இஞ்சி மட்டும் போட்டிருக்கேன். அப்புறம் காரத்துக்கு லைட்டாக லேசாக சில்லி பொடி, அவ்வளோதான். ஸோ இது வந்து எங்களுக்கு வந்து நான் சுரக்கா சாம்பார் பண்ணியிருந்தேன். ஸோ அப்பா கொஞ்சம் சுரக்கா சாம்பார், இது அம்மாவுக்கு பண்ணி கொடுத்தேன். அதுவே நிறைய இருக்குன்னு சொன்னாங்க. இது எங்களுக்கு இதோட போஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து நேற்று நைட்டு எனக்காக உப்புமா பண்ண டிஃபனுக்கு. ஸோ இது இன்னும் கூட மிச்சம் இருக்குது. இதை நான் ஒரு ஸ்பூன் எடுத்துப்பேன். இது வந்து பேக் பண்ணி நம்ம போகிற வழியில் செக்யூரிட்டிக்கு கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ இது நான் இப்போ சாப்பிட கூட மாட்டேன் பாருங்கள், இன்னும் நிறைய இருக்குது. ஸோ வெண்டைக்காய் ஒரு 50%, ஒரு பாதி வேகும் போது நம்ம இந்த மாதிரி வந்து வெங்காயம் இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி போட்டுக்கணும். இந்த லிட்டை மூடியெல்லாம் நான் குக் பண்ண போகிறதில்ல, அப்படியே வேகட்டும், ஃப்ரை ஆகட்டும். இப்படி வெங்காயம் சேர்த்தோன்னா நல்லா ஜூஸியாக க்ரன்ச்சியாக இருக்கும், நம்ம சாப்பிடும்போது பைட்ஸ் வரும். எண்ணெயில் போட்டோன்னா ஃபுல்லாக இருக்கிற இடமே தெரியாது, வதங்கிடும். ஸோ இது ஒரு மாதிரி மெத்தட் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பிசு பிசுப்புன்னு அந்த இது இருந்துச்சு, க்ளூ இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் தயிர் லேசாக போட்டு மிக்ஸ் பண்ணி இறக்கிடலாம் இறக்கிறதுக்கு முன்னாடி. இல்லைனா லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் சேர்த்தா அந்த புளிப்பு வருது, இல்லைனா அம்ச்சூர் பவுடர் கூட சில பேர் சேர்த்துக்கிறாங்க, அதில் புளிப்பு தனமாக வரும். தயிரில் ஒன்றுமே தெரியாது. பட் நான் வந்து எதுவுமே யூஸ்வலாக சேர்த்துக்க மாட்டேன், ஏன்னா இதை நம்ம இப்படி ஃப்ரை பண்ணும்போது ரொம்பவே உதிரி உதிரியாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நான் ஹஸ்பண்ட் மட்டும் தான் போகிறோம். அம்மா, அதாவது என் மாமியார், பசங்க வீட்டில் தான் இருப்பாங்க. பசங்களுக்கு லீவ் இன்றைக்கி சாட்டர்டே இல்லையா? ஸோ எல்லாம் சமைச்சிட்டோம் அப்படின்னா ரிலாக்ஸாக போகலாம், வர அவசரமே கிடையாது. இது காட்ட மறந்துட்டேன், கொஞ்சோண்டு தேங்காய் சட்னி டிஃபனுக்கு. சட்னியை எப்படி இருக்குது, தோசை ஊற்றி கொடுக்குறியான்னு கேட்குறான். அவ்வளோ நக்கடா நக்கடா, அப்புறம் கார்ன்ஃப்ளேக்ஸ் கேட்பான், அது ஒன்று தான் கேட்கல, இன்னமே வரும். என் ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க, நாளையிலேருந்து நீயே சட்னி பண்ணி சாப்பிடு. அந்த கார்ன்ஃப்ளேக்ஸை சுத்தமாக 1 வருஷம் ஆச்சு, சுத்தமாக வாங்குறது நிப்பாட்டியாச்சு. பாப்பா, இந்த பையனுக்கு சாப்பாடு இறங்குறது இருக்க மகா ப்ராப்ளம். ஃபேஸ் பாருங்கள், இட்லி அவ்வளோ சாஃப்டாக இருக்குது, இத்தனைக்கும் ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு இட்லி சாம்பார். மாமியாரும் சொன்னாங்க அவ்வளோ நல்லாயிருக்கு, இதை நேற்று வச்ச சாம்பார், ஆனால் இன்றைக்கி சாப்பிடும்போது இட்லியோட அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. நல்லா நம்ம பொடி அரைச்சி போட்டு செஞ்சுருக்கிற சாம்பார் இது. அப்புறம் இது பாருங்கள், முட்டை ஃப்ரை, முட்டை பொடி மசனை. இது நைட் பண்ணது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சுருந்தேன், இப்போ எடுத்து டேபிளில் வச்சுட்டு போயிடலாம். இது இன்றைக்கி மாமியார் சாப்பிட மாட்டாங்க, பசங்க சாப்பிட்டா சாப்பிடுவாங்க, இல்லை ஹஸ்பண்ட் சாப்பிடுவாங்க. ரைஸ் கார்ஜஸ், டீயும் ரெடி ஆகிடுச்சு. டீ குடிச்சிட்டு கிளம்புனாதான் ஹாப்பியாக இருக்கும். அதே மாதிரி விளக்கு வச்சுட்டு நான் கிளம்பிடுவேன், எங்கேயாவது பக்கத்தில் கூட இருக்கட்டும், விளக்கு வச்சுட்டு கிளம்புனாதான் நிம்மதியாக இருக்கும். அவ்வளோதான் தாளிக்க வேண்டியது தான். கொஞ்சம் எண்ணெயோடு சேர்த்து நெய் விட்டுப்பேன். கீரை நெய் சூப்பர் காம்பினேஷன், கடுகு சீரகம் காஞ்ச மிளகாய் தாளிச்சிட்டு. நீங்கள் வேணும்னா வெங்காயம் போட்டுக்கலாம், நான் போட்டுக்க மாட்டேன், தக்காளி இதுலேயே இருக்குது. இது நீங்கள் கெட்டியாக வச்சுக்கலாம், தண்ணியாக குழம்பு கன்சிஸ்டன்சி நீங்கள் தண்ணி ஊற்றி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எப்படி சாப்பிட்டாலும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சோண்டு இதை தூக்கி போட்டுட்டு ஊற்றிட்டு நம்ம வந்து புளி கொஞ்சம் ஃப்ளேவருக்கு சேர்த்துக்கலாம், அவ்வளோதான். நீங்கள் கறி லீவ்ஸ் வேணும்னா
சேர்த்துக்கலாம். இறக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் ஃப்ளேவர் வேணும்னா கசூரி மேத்தி சேர்த்துக்கலாம், மஞ்சள் பொடி நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கணும் தாளிக்கும் போது. அவ்வளோதான், நல்லா வாசனையாக நம்ம க்ரீன் கலர் கீரை குழம்பு ரெடி. ஆஹா, எனக்கு இதுவும் க்ரீனு, இதுவும் க்ரீன். வாழைக்காய் பொடி மாஸ், வாழைக்காய் நல்லா வேக வச்சு வச்சுருக்கோம். இது இன்னொரு ரெசிபி, அப்படியே நான் வந்து சமைக்கும் போது எடுத்த ரெசிபி. வாழைக்காய் பொடி மாஸ், நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃபார்மாக இருக்கிற வாழைக்காய், ரொம்ப ரொம்ப வேக வைக்கக்கூடாது. ஒரு 70-80% வேக வச்சால் போதும். அதை வந்து நல்லா தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கிரேட் பண்ணி நம்ம சேர்த்துக்கணும். தாளிக்கும் போது இது வந்து தேங்காய் எண்ணெயில் தாளிச்சது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வேணும்னா கடலை எண்ணெய் இல்லை நல்ல எண்ணெயில் கூட தாளிச்சிக்கலாம். ஸோ நம்ம வந்து கடுகு, உளுத்தப்பருப்பு, கடுகு, அதுக்கப்புறம் வந்து நான் வந்து பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா காஞ்ச மிளகாய் போட்டு கூட தாளிச்சிக்கலாம். கருவேப்பிலை, நிறைய வெங்காயம், அப்புறம் லைட்டாக மஞ்சள் தூள், உப்பு, அவ்வளோதான். இந்த வேக வச்ச வாழைக்காய் நல்லா துருவி இந்த மாதிரி சேர்த்தாச்சு. நல்லா இது ஃப்ரை ஆகட்டும், கொஞ்சம் வேகட்டும். அதுக்கப்புறம் இறக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து தேங்காய் பூ போட்டு இறக்குனீங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். வாழைக்காய் பொடி மாஸ் ரெடி. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நல்லா ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் பூ சேர்த்தாச்சு. இது வந்து என்னோடய மாமியார் ரெசிபி. இதில் வந்து இன்னொரு விஷயம் ஆப்ஷனல் தான், பட் வாசனைக்காக கண்டிப்பாக மாமியார் சேர்த்துப்பாங்க. என்னென்னா எண்ணெயில் வந்து நம்ம வெங்காயம் வதக்கும் போது சோம்பு கொஞ்சம் பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் வேணும்னு அப்படியே கூட சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். இன்றைக்கி நம்ம பண்ணுற பார்க்குற அத்தனை சமையல், இந்த வீடியோவில் பண்ணுற சமையல் எல்லாமே சோர்ஸோட சுத்தமான செக்கில் ஆட்டின எண்ணெயில் வச்சு செஞ்சது. இது பாருங்கள் மண்சட்டி, இது கூடயே வந்து நம்ம செக்கில் ஆட்டின எண்ணெயில் சுத்தமான தேங்காய் எண்ணெயில் வச்சு செஞ்சுருக்கோம். ஸோ ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ரெசிபி. ஓகே, நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட் ஒருத்தர் நல்லா சுத்தமான மரச்செக்கில் ஆட்டின எண்ணெய்ங்க சில சாம்பிள்ஸ் அனுப்பியிருந்தாங்க. நல்லா யூஸ் பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தா மட்டும் நம்ம சேனலில் சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோவும் போட்டிருக்கோம், நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். இன்னும் பார்க்கல, பை சான்ஸ் மிஸ் ஆகிருக்குன்னா மெயின் காரணமே இந்த வீடியோவில், அதனால தான் அந்த வீடியோ போட்டுட்டு மிஸ் ஆகிருக்கிற சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த வீடியோவில் அதை பற்றி இன்னொரு வாட்டி எடுத்து சொல்கிறேன். இந்த வீடியோவில் சொல்ல சொல்லி அவங்க சொல்லவே இல்லை, நான் என்னோட இன்ட்ரெஸ்ட்டில் சொல்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பெரிய பிராண்டு அப்படின்னு இருந்தது ப்ராடக்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு கிடையவே கிடையாது. நம்ம விலை கொடுத்து வாங்குறோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து நிறைய இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாமல் பிராண்ட்ஸும் இருக்குது. அது வந்து மெயின் காரணம் இந்த வீடியோவில் நான் சொல்லிட்டுருக்கேன். இந்த சேனல் மூலியமாக இந்த பிராண்டை தெரியப்படுத்திட்டு நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, அதுவும் ஹோல்சேல் ரேட்ஸில் இவங்க வந்து நல்லா சுத்தமான, ஆரோக்கியமான, டேஸ்டி, ஹெல்தியான, லேப் டெஸ்டட், இதெல்லாமே நமக்கு வந்து பொருள் கொடுக்குறாங்க, குட் வேல்யூ ஃபார் மணி. இன்னொரு மெயின் விஷயம் பார்த்தீங்கன்னா, இது உங்களோட ஃபேமிலி பிஸ்னஸ், ஃபேமிலி பிஸ்னஸ் இருக்கும் போது பல வருஷமாக பண்ணிட்டு வராங்க. அதுக்கு மேலே விஷயம் வந்து இவங்க மெயின் ஃபவுண்டரே வந்து ஒரு சயின்டிஸ்ட், பிஹெச்டி டிகிரி ஹோல்டர், டாக்டர். ஸோ ரொம்பவே தெளிவாக தெரிஞ்சு வச்சுட்டு திங்ஸ் வந்து நமக்கு ஆரோக்கியமான பொருள் வந்து ஒரு குட் வேல்யூ ஃபார் மணி ஹோல்சேல் ரேட்டில் கொடுக்குறாங்க. டைரெக்டாகவே ஹோம் டெலிவரியும் பண்ணிடுவாங்க. நீங்கள் டைரெக்டாக இவங்க கூட காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம், ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம், வாட்ஸ்அப் மூலியமாகவும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. சரி, ஓகே, நேற்று நைட் என்ன நடந்தது கூத்து. நான் அத்தர் வந்து என்ன யூஸ்வலாக பயமூத்துவேன், நானும் நல்லா சீரியஸாக பயந்துருவேன். ஸோ நேற்று நைட் என்ன நடந்ததுன்னா, இன்னும் கூட டீப்பாக நல்லா ப்ராப்பராக பயந்துட்டேன். இவன் வந்து நைட்டுன்னு இருக்கும்போது மிட் நைட்டு தூங்காமல் இந்த மாதிரி கூத் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து சும்மா ஒரு டைம் பாஸ் தான் அப்படியே நான் வந்து எடுத்து வச்சேன், சரி இவங்களோட ஷேர் பண்ணலான்னு. ஸோ நல்லா கருப்பு டிஷர்ட் போட்டுட்டு மேலே ஒரு துப்பட்டா போட்டுட்டு விஹானம் அவனுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான். நல்லா பவுடர் அப்பி பூசிட்டு ஒரு மாதிரியாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அப்படியே பாருங்கள். அப்புறம் இந்த இதை முடிச்சுட்டு நமக்கு வந்து ஒரு ஷாப்பிங் ஹாலும் இருக்குது. என்ன பேர் வந்து சோர்ஸ், நான் சொன்னானு தெரியல. பாருங்க என்ன பவுடர்னா டர்மி கோல் நைசல் பவுடர் பூசிட்டு வந்திருக்கான். நல்ல அப்படியே ஆஃப்டர் ஐ சுண்ணாம்பு பூசின மாதிரி கலரே சேஞ்ச் ஆயிடுச்சு. சுப்பி கண்டா, என்னடா பவுடர் பூசினா இவ்வளவு வெள்ளையா இருக்குமா? மணி பாருங்க, உங்களுக்கு காட்டுறேன், 11:30 மணிக்கு எங்க வீட்டுல இந்த டிராமா நடந்துட்டு இருக்கு. கண்ணா சுப்பி, சரி எனக்கு ஒரு பாட்டி ஃபேஸ் காட்ட, நான் போறேன். கத்தான் இருக்காங்க வந்து கண்ண சுப்பி சுப்பி ஃபேஸ் காட்டுறா ஃபேஸ். அழகு வாசனை செம்மையா இருக்கு, ஃப்ரெஷ்ஷா, பியூட்டிரா, கியூட்டிரா, பிளாக் பியூட்டிரா. ஃபேஸ் எல்லாம் இப்போ வாஷ் பண்ணாதான் அப்படியே தூங்க போ, பரவாயில்ல.
வெம்பயர் லுக். சோ லெட்ஸ் see how my face is after I wash it. இந்த டைம் பாஸ் இன்னும் ரொம்ப நேரத்துக்கு நடந்துட்டு இருந்துச்சு. சரி நம்ம பேக் டு மார்னிங் ரூட்டீன் போயிடுவோம். வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணியாச்சு, பால் எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும், எல்லாம் டேபிளில் சாப்பாடு வச்சாச்சு. இப்போ பசங்களுக்குன்ற செக்யூரிட்டிக்கும் பருப்பு வெஜிடபிள் பருப்பு சாதம், அப்புறம் நம்ம உப்புமா பேக் பண்ணியாச்சு. இங்கே எல்லாம் ரெடி, தட்டு, நம்ம தயிர், பொரியல், முட்டை, ஃப்ரை, எல்லாம் ரைஸ், குழம்பு எல்லாம் ரெடி. ஹலோ, மறுபடியும் வெல்கம் பேக். உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது, இந்த வளையல வச்சு உங்களை தொல்லை பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு உண்மையாகவே இந்த சவுண்ட், அந்த டிங்க்ளிங் சவுண்ட் அவ்வளோ பிடிச்சிருக்கு. நானே இப்போ நம்ம பேசும்போது யாருக்கிட்ட நம்ம பேசுகிறோம் வச்சுக்கோங்களேன், வீட்டில் தான், வீட்டில் அத்தர் விஹான் கூட பேசும்போது கூட நான் இப்படி 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 டான்ஸ் ஆடிட்டே இருப்பேன், கை இப்படி இப்படி சந்து, அப்போ தான் நமக்கு சவுண்ட் வரும் சலங்கு சலங்குன்னு. இப்போ வந்து வெளியில் கிளம்ப போகிறோம். சரி, ஒரேடியாக இப்போ ட்ரெஸ் போட்டாச்சு, ஒரு ஹால் நம்ம பார்த்துட்டு அப்படியே கிளம்பலாம். கிச்சன் வேலை முடிஞ்சிச்சு. ஸோ நானும் ஹஸ்பண்ட் மட்டும் வெளியில் கிளம்பிட்டுருக்கோம், ரொம்ப நாள் பொறுத்து. ஸோ எங்கே போகிறோம், என்ன இது பண்ணுறோம், அதில் அப்படியே நம்ம அடுத்த வ்ளாகில் பார்த்துட்டே வரலாம். அமேசான் ஷாப்பிங் ஹால் இல்லை, ஃபர்ஸ்ட் பொருள் வந்து நம்மளோட இந்த பிளாக் குர்த்தி. எனக்கு வந்து பிளாக் ஃபேவரட் கலர் பாருங்கள், ரொம்பவே ஒரு சோபர் பிளாக் கலரில் நல்லா ஒரு லைட் கிரேல எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃபுல்லாக ஃப்ரண்ட்டில் எம்ப்ராய்டரி, நல்லா நீளமான ஸ்லீவ், ஸ்லீவ்ஸ் கீழே வந்து நல்லா தாராளமாக எம்ப்ராய்டரி, அதே மாதிரி பின்னாடியும் எம்ப்ராய்டரி இருக்குது பாருங்கள். ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் யூ நெக்கு, இங்கே வந்து பட்டன் கொடுத்துருக்கு பாருங்கள் நெக்கில், அப்புறம் வந்து கயிறு கொடுத்துருக்கு, நம்ம போ போட்டுக்கலாம். இங்கே வந்து ஃப்ளேர் கொடுத்துருக்கு, இது எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போது தொப்பை இருக்குது, வயிறு இருக்குது, அப்படின்னாக்கா உங்களுக்கு மேலே ஃபிட்டிங் சூப்பராக இருக்கும், இது வந்து மறைஞ்சிரும். ஹெவி செஸ்ட்டு, வயிறு நீட்டாக கேமோஃப்ளேஜ் பண்ணிடும், அழகாக மறைச்சிரும், நம்ம பார்க்குறதுக்கோ ப்ரெசன்டேஷன் அழகாக, கொல்லுக்கு அழகாக இருக்கும். இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஷார்ட் குர்த்தி. ஸோ நீங்கள் கீழே வந்து டெனிம்ஸ், ஜீன்ஸ் கூட பேர் பண்ணி போட்டுக்கலாம். அதே மாதிரி துணியும் திக்காக இருக்குது, ஸோ உள்ள ஸ்லிப் ஏதாவது போடணும்னு அவசியமே இல்லை. இதில் கலர்ஸும் இருக்குது, கலர்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். நிறைய எல்லா சைஸஸில், ஸ்மால்லேருந்து ட்ரிபிள் எக்ஸ்எல் வரைக்கும் இதில் சைஸஸ் அவைலபிளாக இருக்குது. பாருங்கள் லுக் இப்படி தான் இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்க்குறதுக்கு மட்டும் அழகாக இருந்தால் போதாது, நமக்கு வந்து கேஷுவலாக கான்ஃபிடென்ட்டாக கேரி பண்ண முடியணும். ஃபுல் டே நம்ம போட்டாக்க கூட நல்லா ஜாலியாக ரிலாக்ஸாக இருக்கணும். அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் நம்ம சூஸ் பண்ணணும், நான் அப்படி தான் சூஸ் பண்ணுவேன். சில டைமில் வந்து இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், வாங்கி போட்டுப்பாங்க, பட் பார்த்தாலே தெரியும் அவங்க வந்து அவ்வளோ ஒரு மாதிரி ஆக்வர்டாக, எம்பாரசிங்காக ஃபீல் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகும். நம்ம பார்க்குறவங்களுக்கு நான் சொல்கிறேன், துப்பட்டா போட்டுப்பாங்க. இது வந்து நீ உங்களுக்கு வந்து தொட வரைக்கும் உங்களுக்கு லெங்க்த்து நல்லாயிருக்கு, ஃபுல் ஸ்லீவ்ஸ் கம்ப்ளீட் கவரேஜ் ஓகேவா. அப்படி இருந்தும் இங்கே டைட்டாக இருக்குது, இங்கே அசிங்கமாக தெரிகிற மாதிரி இருக்குதுன்னு இருக்கும்போது இதில் துப்பட்டாலாம் போட வேண்டிய அவசியமே இல்லை. ஸ்டைலுன்னு இருக்கும்போது கம்ஃபர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு வந்து எல்லாமே பிடிச்சிருக்கு. நான் ஆக்சுவலி இப்படியே கிளம்புற பிளான் இருந்துச்சு, ஷாப்பிங் ஹால் முடிச்சுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். பட் இப்போ என்னன்னா சைஸ் எல்லாமே எனக்கு பக்காவாக இருக்கு, பட் கை வந்து இப்படி மடக்கும் போது கொஞ்சம், அது ஒரு கை கொஞ்சம் லைட்டாக டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ என்னால் வந்து பாருங்க இப்படி இப்படி ஏதாவது பண்ணுறேன்னா கூட இங்கே எனக்கு வந்து டைட்டாக பிடிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ நீங்கள் வாங்கும் போது ஒரு சைஸ் பெருசாகவே வாங்கிக்கோங்க. நான் வந்து இதை மோஸ்ட்லி நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு சைஸ் பெருசாக வாங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, லுக் ஃபீல் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. கை மட்டும் தான் ஒரு கன்சர்ன், பார்ப்போம். அப்புறம் லிப்ஸ்டிக் நான் எந்த ஷேட் யூஸ் பண்ணுறேன்னு கேட்டிருந்தீங்க. தொடர்ந்து இந்த லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணும்போது ரெண்டு மூணு வாட்டி எனக்கு இந்த ரெகுலராக இந்த க்வெஸ்சன் வந்தது, அதனால தான் காட்டிடலான்னு. இது வந்து லாக்மே 9 to 5 செரி செக் ப்ரௌன் ஷேடு, இது ரொம்ப நல்லாயிருக்கும், மேட் ஃபினிஷ். கன்சர்னெல்லாம் ஒரு மண்ணாங்கடியும் கிடையாது, என்ன கேட்டிங்கன்னா நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு குண்டாக இருக்க, வேற ஒன்றுமே கிடையாது, ட்ரெஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக தான் இருக்குது. டடா, அடுத்தது மேக்ஸி, இந்தியாவோட நேஷ்னல் ட்ரெஸ் நைட்டி. நைட்டி இல்லாமல் சர்வைவ் பண்ணவே முடியாது, நினச்சி கூட பார்க்க முடியாது. அழகான ஒரு ஒயிட் கலரில் காட்டன், பியோர் காட்டன் நைட்டி இது, ஃப்ளாரல் பிரிண்டில், ஃப்ளாரல் டிசைனில். இதில் வந்து பல விதமான டிசைன்ஸ் இருக்குது, எல்லாமே அழகாக இருக்குது. இந்த குட்டி குட்டி பூ போட்டிருக்கு, அந்த பூலேயே விதவிதமாக டிசைன்ஸு, இதில் கலர்ஸ் இருக்குது, பிங்க் இருக்குது, லாவெண்டர் இருக்குது, லைட் ப்ளூ இருக்குது, அப்புறம் பார்த்திங்கன்னா மரூன் இருக்குது, பிளாக் இருக்குது. இங்கே வந்து உங்களுக்கு ஃப்ரில்ஸ் கொடுத்துருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப சாஃப்ட் நைட்டி, சின்ன ஸ்லீவ்ஸ் இருக்குது பாருங்கள். இது ஒரு ஃபுல் லெங்க் நைட்டி, இதுலேயும் உங்களுக்கு நிறைய சைஸஸ் இருக்குது. இது பாருங்க, இது நம்ம இப்படி பின்னாடி கட்டிக்கலாம், இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபிட்டிங் வரும். இது எல்லாமே விஹானுக்கு வாங்கினது. கொஞ்சம் வந்து டீஷர்ட்ஸ் இருக்குது, கொஞ்சம் வந்து ட்ராக் பேண்ட்ஸ் இருக்குது. இது வந்து என்ன ஆச்சுன்னா, சரி ஃபஸ்ட்டு நான் இது காட்டுறேன்.
இது வந்து சைஸ் போட்டு பார்க்க சொல்லி நான் ஓப்பன் பண்ணேன். சரி அவனுக்கு பிடிச்சிருந்துச்சு, சரி அப்படியே நான் போட்டுக்கிறேன்னு போட்டுட்டு ஒரு டிஷர்ட்டில் வந்து கறை வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி இது இது வந்து பேக் ஆஃப் 3 பாருங்கள். இதில் வந்து நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது. இது வந்து நான் ஸ்மால் சைஸ் வாங்கியிருக்கேன். நல்ல சாஃப்ட் பனியான் மெட்டீரியல். ஸோ இது போட்டு வெளியிலையும் போகலாம், வீட்டில் வந்து போடுறதுக்கு பசங்களுக்கு நல்லாயிருக்கும். நல்லா கம்ஃபர்டபுளாக தாராளமாக இருக்குது. எலாஸ்டிக் கொடுத்துருக்கேன், நாடகம் கொடுத்துருக்கேன், 3 பேக் ஆஃப் 3. அப்புறம் வந்து இதுலேயே வந்து கலர் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். பிளாக் கிரே இருக்குது, பிளாக் கிரே ப்ளூ இருக்குது, அப்புறம் ப்ளூவில் ஷேட்ஸ் வித் கிரேயில் ஷேட்ஸ் இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு ரெட் இந்த மாதிரி கலர் காம்பினேஷன்ஸ் அங்கங்கே கொடுத்துருக்கு. எல்லோவில் இருக்குது, இது பாருங்கள். அதே மாதிரி பேக் ஆஃப் 2 அப்படின்னு சொல்லிட்டு டிஷர்ட்ஸ் ரெண்டு வாங்கியிருக்கேன். இது தான் வந்து போட்டு இங்கே கரை பண்ணிட்டான். இது குங்குமம் இது வாயில் லிப்ஸ்டிக் கரையா என்னன்னு எனக்கு தெரியல. இது வந்து அதனால் நான் ஓப்பன் பண்ணலை. இதே மாதிரி தான் டிஷர்ட் இருக்கும், பிளாக் அண்ட் கிரேயில் இருக்கும். சிம்பிளாக வீட்லேயும் போட்டுக்கலாம். பிளாக் கிரே ஒயிட். இந்த பையனுக்கு ஒரே கோமம், எனக்கு எதனால் வாங்கி கொடுக்கல. ஆக்சுவலி இப்போ விஹார் நல்லா வளர்ந்துட்டான். நம்மக்கிட்ட இருக்கிற வீட்டில் வச்சுருக்கிற ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் அவனுக்கு பத்தவே இல்லை. பத்துது, கொஞ்சம் ஒரு சைஸ் பெருசு தேவைப்படுச்சு. ஸோ இது வந்து ரெண்டு வீட்டில் போட்டுக்கிட்டோம், இது ரெண்டு வெளியில் போடுறதுக்கு அப்படியே வாங்கியிருக்கேன். எனக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். என்னோட எக்ஸ்ப்ரெஷன் பாருங்கள், அது அவனுக்கு காட்டவே இல்லை. இது வந்து ஒரு எல்லோ இல்லை, ரொம்ப விஹானுக்கு எல்லோ நல்லா எவ்ரிபடி எல்லோ விஹானுக்கு நல்லா சூட் ஆகுது. இதுவும் செட் ஆஃப் 2. இதுலேயும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம், கலர் 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 கலராக இருக்குது. ஸோ இது வந்து ரெட் அண்ட் எல்லோ வாங்கியாச்சு. அப்புறம் இது ஒன்று நல்லா பிரைட் ஆரஞ்சிஷ் ரெட் கலரில் இது சிம்பிள் டிஷர்ட்டு. டூ மோ வாட் மேக்ஸ் யூ ஹாப்பி. சில் சில் அவனோட எல்லா டிஷர்ட்டு பேண்ட்டு ஸ்வெட்டர்ஸ் ஜாக்கெட்ஸ் எல்லாமே இவனுக்கு தான் போடாடி. இது என்ன சொல்ல வந்தேன், ஸோ எல்லா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எல்லா லிங்க்ஸும் இருக்குது, நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இதுலேயே நிறைய ஆப்ஷன்ஸும் இருக்கும், கலர் ஆப்ஷன்ஸ் சைஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம். பேண்ட்ஸு இந்த டிஷர்ட்டு எல்லாமே ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நாமினல், விலை கூட கிடையாது, எல்லாமே காம்போ ரேட்ஸ் தான். அதே மாதிரி பாக்கெட் ஃப்ரெண்ட்லி அண்டர் பட்ஜெட்னு சொல்லலாம். இன்றைக்கி பார்த்துருக்குற அத்தனை அவுட்ஃபிட்ஸும் குவாலிட்டி சூப்பராக இருக்குது, எல்லாமே மெஷின் வாஷபிள். சரி, பார்த்துருக்குற எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.